வணக்கம். நம்ம இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருளை நம்ம அரைச்சி வச்சுக்கணும். மிக்சியில் அரைச்சி வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் நெய்யை குக்கரில் போட்டு பட்டை சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாத்தையும் நம்ம அந்த நெய்யில் போட்டு வதக்கணும். வதக்கிட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம் அதை நீளமாக கட் பண்ணி அதையும் அந்த குக்கரில் அந்த நெய்யோடு சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கணும். 3 தக்காளி எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் வதக்கிக்கணும். 2 பச்சை மிளகாய் அதையும் நல்லா நீளமாக கட் பண்ணி அது உள்ளே வதக்கிக்கணும். நம்ம அரைக்கிறதுக்கு வந்து பச்சை மிளகாய் ஒரு 8 எடுத்துக்கிட்டோம், ஆனியன் ஒரு 20 எடுத்துக்கிட்டோம், ஜிஞ்சர் வந்து ஒரு பெரிய பிக் சைஸ் எடுத்துக்கிட்டோம், வெள்ளைப்பூடு வந்து ஒரு 3 வெள்ளைப்பூடு எடுத்துகிட்டு அதை அரைச்சி நம்ம பேஸ்ட் பண்ணி இதில் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 kg சிக்கன் நம்ம எடுத்துருக்கோம், அந்த சிக்கனையும் இதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸில் சிக்கனுக்கு தேவையான சால்ட்டு போடணும். சால்ட்டு போட்டு அந்த சால்ட்டு நல்லா உள்ளே இறங்குற வரைக்கும் அந்த சிக்கனையும் அந்த மசாலா கிரேவியும் நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும். 2 விசில் வச்சா போதும், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. விசில் வந்து அடங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து நல்லா அந்த நெய் வந்து மேலாப்பில் வந்திருக்கு. இதுக்கு வந்து புதினா இலையும் மல்லி இலையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். நல்லா கிண்டி விட்டு 1 ஸ்பூன் தயிர், அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கணும். அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் இதில் வந்து ஆட் பண்ணணும். ஒம்பது கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். 5 சின்ன கப்பு ஜீரக சம்பா ரைஸ் ஒரு 1/2 hour ஊற வச்சு அதை நல்லா வந்து வடிகட்டி வச்சுக்கணும். நல்லா அந்த குக்கரில் வந்து தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரைஸை ஆட் பண்ணணும். ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரைஸுக்கு தேவையான சால்ட்டை போட்டு ஒரு கிண்டு எடுத்துக்கணும். இப்போ நல்லாவும் கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம குக்கரை மூடணும். நல்லா கொதிச்சிருச்சு, குக்கரை மூடிப்போம். ஜஸ்ட் 5 நிமிஷம்தான் குக்கரில் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சு. நம்மளுக்கு சுவையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி எப்படி கிண்டணும்னா சைட்லேருந்து கிண்டணும், கீழேருந்து மேலே எடுத்து எடுத்து விட்டு கிண்டணும். அரிசி உடையாமல் சுவையான பிரியாணி ரெடி.